வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் இப்போ 35,700 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல் கால், அதனால தான் கேண்டில்ஸ் பார்க்க உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை 7, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 மேலே ஆகுது. நம்ம இப்போ ஃபியூச்சர் ஷார்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷனையும் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எப்படி வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு கால் புதுசாக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதனால தான் கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா பை காலை வந்து இன்டிமேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து டெய்லி இந்த சார்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க. கால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு. 35,722 பை பண்ணுங்கன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் இப்போ ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 35,811 காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்டக்க காட்டுது. ஸோ கீழே ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் வரும். அதுக்கப்புறம் கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட், பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கிற இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே தான் ஒவ்வொரு கேண்டிலும் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகும். இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, அதுவும் பாருங்கள் க்ரீன் கலர். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் கால், செல் கால்ன்றனால கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேண்டிலுடைய கலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்குது, இது வந்து ஒரு பை ட்ரெண்ட் தான், பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதை என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு அதுவே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சஜஷன் பண்ணிடும். 35,722 பை எட்டுன்னு வந்துடுச்சு. மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் 35,811 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம், மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே வரும்போது பை காலாகவும், மார்க்கெட் ஒரு ஹைலேருந்து இறங்குது அப்படின்னா அப்போ வந்து செல் காலாகவும், கால்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். அப்படி ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மூலிமா உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அப்படி என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு இப்போ பை கால் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஜென்ரேட் ஆன அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இதில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் மூவ் பண்ணும். ஸோ இப்போ இது டார்கெட் ரீச் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா, அப்புறம் இது ஆப்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 11:54 ஆகுது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 35,815 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு போயிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு. ஒரு 11:15க்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பையிங் ட்ரெண்ட், பையிங் ரேஞ்சிலே தான் ரொம்ப நேரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸிங்கில் நமக்கு வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஃபியூச்சரில் பார்த்தோம், அடுத்து ஆப்ஷன்லையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 35,500 கால் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் 35,500. இப்போ நாளைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 2:35 ஆக்சுவலி 11:15க்கு பை கால் வந்துச்சு. 2:35 வந்த பை கால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆப்ஷனில் ரெக்கவரி கொடுத்துச்சு. கொடுத்த ரெக்கவரியில் 300 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லையும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் இதில் வர கால்ஸை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ணுறதுனாலும் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஆப்ஷனில் அப்ளை பண்ணி இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்லையும் டேரெக்ட் கால்ஸ் உங்களுக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். இன்றைக்கி மார்னிங்கில் ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே நமக்கு ஆக்சுவலி செல் கால் வந்து கிடச்சிச்சு ஒரு 9:45க்கு ஆப்ஷனில். 2:24க்கு பார்த்தீங்கன்னா செல் கால்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 180 வரைக்கும் டவுன் சைடு வந்துட்டு, அந்த 180 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துச்சு ஒரு 11 o'clock போல். அப்போ கொடுத்த ரெக்கவரியில் தான் 11:15க்கு நமக்கு பை காலாக சேஞ்ச் ஓவர் ஆச்சு. அப்போ சேஞ்ச் ஓவர் ஆன பை கால் தான் 2:35க்கு பை காலாக வந்துட்டு 300 ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.